ஸோ ஹாய் காய்ஸ், அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, நம்ம பிரேசில் சர்வரில் நடந்துட்டுருக்கிற ஒரு சில ஈவெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ பிரேசில் சர்வரில் இப்போ வந்து நடந்துட்டுருக்கிற ஈவெண்ட்டு வசஸ் இந்தியன் சர்வரில் இப்போ வந்து நடந்துட்டுருக்கிற ஈவெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ பிரேசில் சர்வரை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க இந்த வீடியோவை அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்தியன் சர்வரை விட்டு பிரேசில் சர்வருக்கு போகிற நிலமை கூட வரும். அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு மேட்ரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாராச்சும் அடையே புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் 65K கிட்ட ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஷேரை மட்டும் தட்டி விட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ சீரியஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு டைம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் இந்த லைக் இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக்ஸ் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் வந்து TGV கண்டால்ஃபன் அடிச்சிங்கனாலே வரும். ஸோ இன்ஸ்டாவில் யார் யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே பிரேசில் சர்வருக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, மேஜிக் ஸ்டோர் பிரேசில் சர்வருது. பாடியோ, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நான் அசந்து போயிட்டேன். இதுதான் வந்து இருக்கிறதுலையே ஃபீமேல் கேரக்டர்லேயே ஒரு பெஸ்ட்டு ட்ரெஸ் அப்படின்னா கண்டிப்பாக இதை சொல்லலாம். சீரியஸாக அப்படியே தாறு மாற இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நம்ம சர்வருக்கு இது வரைக்குமே வரல, எப்போ விட போகிறாங்கன்னு தெரில. இது வந்து ஒரு கொஞ்ச நாளாகவே பிரேசில் சர்வரில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க, புது ட்ரெஸ் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது பிரேசில் சர்வரில், ஆனால் நம்ம சர்வருக்கு இன்னும் வரல. அண்டு மேஜிக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக் ப்ளூ பண்டில், நம்ம ரொம்ப கெஞ்சி கூத்தாடின கரிநாடே அந்த ஒரே ஒரு காஸ்ட்யூம் கூட கொடுத்துருக்கடானே, அவங்க கொடுக்கவே இல்லையே. ஆனால் அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசில் சர்வரில் ஓசியிலேயே மேஜிக் ஸ்டோரில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ஜோக்கரு, இன்னும் ஒரு சில பண்டில், அண்ட் இந்த ஏதோ ஒரு சில மேட்டர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், நம்மளோட சர்வர்லேயே முன்னாடி இருந்துச்சு, இப்போனா தூக்கிட்டாங்க. அண்டு வந்து FF டோக்கனில் நம்மளுக்கு வந்து ஓசியில் கொடுத்த ட்ரெஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்டு வேறு எதுவும் பெருசாக இல்லை FF டோக்கன்லேயும். அதே மாதிரி நிறைய இருக்குது ஆனால் இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கா ஈவெண்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் ரேங்க் டோக்கன், ரேங்க் டோக்கன்லேயும் டிஃப்ரென்ஸே இல்லை. அண்டு இந்த கிங் ஆஃப் கிளப்ஸு, அப்புறம் வந்து ஆட்டம் பசில், சர்ப்ரைஸ் பாக்ஸ், டாப் ஹேட்டு, ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ், இது வந்து எல்லாமே வந்து இதில் நடந்துட்டு இருக்கிற ஈவெண்ட். அதில் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பன்னி எபிபாடி பர்மனண்ட்டு, டேரெக்டாக வெறும் 30 பேட்சுக்கு பன்னி எபிபாடி பர்மனன்ட் கொடுக்குறாங்க. நான்லாம் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன். ஆனால் அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இருக்கிற வெப்பன் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து பவர் கிடையாது. ஓகேவா? அதனால வந்து என்ன வேணால் அவங்க வந்து ஃப்ரீயாக தருவாங்க வெப்பனில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த வெப்பனுக்குமே பவர் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிரேசில் சர்வர் தான் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு சர்வர், அந்த சர்வரில் வந்து பவர் கிடையாது. நம்மலாம் கேட்டால் அப்படிலாம் விட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாக சொல்ல போனால். ஸோ எந்த ஸ்கின்னுக்குமே பவர் இல்லை அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஸ்கின்னுக்கெல்லாம் பவர் இருந்தால் நல்லாயிருக்குமா, பவர் இல்லைனா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள், மற்றவங்க கருத்தை நீங்கள் வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து எது தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஸ்கின் இல்லை அப்படின்னா நல்லாயிருக்கும் தோணுது, இது வந்து என்னோட கருத்து. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் நிறைய முட்டை, ஸோ என்னென்னமோ முட்டையெல்லாம் வந்து இவங்க சர்வரில் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க, அதையும் நான் வந்து காட்டுறேன். இது வந்து வெறும் 9 டைமண்ட்லேருந்து நம்மளோட ஹேக்கர் ஸ்டோர் மாதிரி ஏதோ ஒரு மேட்ரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்பலாம் இதில் நோண்டல. ஸோ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இதில்னா அந்த கார் எமோட்லாம் விட்டுருந்தாங்க, கார் எமோட்டு, ஷீபா பெட்டு, ஏதோ ஒரு AWMோட ஒரு ஸ்கின் இருந்துச்சு, அது வந்து எந்த AWM ஸ்கின்னு தெரியல. அண்ட் ஒரு லூட் பாக்ஸ், அந்த லூட் பாக்ஸ் நமக்கு வந்து ஓசியில் கொடுத்தாங்க நம்ம சர்வரில். அதே மாதிரி இவங்களோட ஈவெண்ட்டை மட்டும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு 10 ஈவெண்ட்டு போய்கிட்டே இருக்குது அந்த ஈவெண்ட் லிஸ்ட்டு. நான் வந்து பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன், என்னடா டே இவ்வளோ ஈவெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு செகண்ட் தலை சுற்றி போச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈவெண்ட் விட்டு வச்சுருக்காங்கன்னு. நம்ம சர்வரில் வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் விடுறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாங்க, ஆனால் பிரேசில் சர்வரில் எல்லா ஈவெண்ட்டையும் விடுறாங்க. ஸோ இது வந்து எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வெறும் டோக்கன் எக்ஸ்சேஞ்சு. ஸோ எக்கச்சக்க டோக்கன் எக்ஸ்சேஞ்சு, அதுவும் இதில் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் இருக்காங்கிறதே எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரியும். எப்படா அது வந்து ஆரஞ்சு கலர் தான் நம்ம ஊரில் விட்டாங்க, அதே மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சர்வருக்கு ஒன்றும் வரவே இல்லை, ஏதோ ஒரு உட்பெக்கர் ஸ்கின் இது. அதான் இவங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்குலாம் பவர் கிடையாது, அதனால் நம்ம ஸ்கின்னை வந்து அதிகமாக பார்க்க வேணாம். ஆனால் காஸ்ட்யூம்லாம் பாருங்கள், இதோ இதெல்லாம் முன்னாடி வந்த காஸ்ட்யூம், இதெல்லாம் ஏதோ ஒரு அந்த கொரோனா காஸ்ட்யூமு வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய இடத்துல காட்டுந்தேன், பிளேக் டாக்டர். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பண்டில் பன்னி, அப்புறம் வந்து பன்னி MP40, பன்னி காஸ்ட்யூமு எல்லாமே வந்து ஓசியில் விட்டு வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? அதோட இது வந்து இன்னொரு ஃபேக்ட் என்னதுன்னா, ஜோக்கர் தலை மட்டும் நம்மளுக்கு வந்து தனியாக கிடைக்கும். ஓகேவா? ஜோக்கர் மண்டையை மட்டும் நம்ம வந்து தனியாக வச்சு ஏதாச்சும் பண்ணிட்டு கிடக்கலாம். அப்புறம் ஸ்கின்னு நம்ம வந்து எப்பயும் போல் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கவனமே செலுத்தவனா.
ஸோ இந்த ஆப் வந்து என்னதுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து டர்னிப்னு. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அட் டைமில் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் ரெண்டுத்துலேயுமே ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களால் அந்த யூடியூப் ஆப்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டோட்டலாக ஃப்ரீ, எதுக்குமே நீங்கள் வந்து காசு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. டிஸ்கார்டு கூட உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீம்மேட் கூடலாம் பேசணும் அப்படின்னா இதுலேயே இன்பில்ட்டாக அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீம்மேட் கூட பேசிக்கிட்டே கூட ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுறேன், கிண்டுக்கலாம். ஸோ எல்லா ஸ்கின்னையும் இவங்களுக்கு வந்து ஓசிலேயே கொடுத்தாலும் ஒன்றும் பெரிய சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கெலாம் பவர் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்டு வேறு எதுவும் பெருசாக கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதோ லாகின் ரிவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. லாகின் ரிவார்டில் அந்த ஜீப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. இதோ இந்த முட்டையெல்லாம் வச்சு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீமேல் காஸ்டியூமு, அப்புறம் வந்து ஜீப்போட ஒரு ஸ்கின்னு, ஜீப்போட ஸ்கின்னு எம்மா அதில் வந்து எஃபெக்ட்லாம் உண்டு அந்த ஜீப் ஸ்கின்னு, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு மேட்ரு வந்திருக்கு. வேறு எதுவும் நான் வந்து பெருசாக இதில் வந்து காட்ட விரும்பலை. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சிலது ஓடி இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து பாக்குறது அப்படின்னா பாருங்க. சோ இது வந்து இதில் வந்து என்னென்னா இந்த கோல்டு கலரில் போட்டிருக்கிறதுலாம் மெயின் ஈவெண்ட்டு. ஓகேவா, அதே மாதிரி நார்மல் டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கலாம் சாதா ஈவெண்ட்டு. சீரியஸாக ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க சர்வரில்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வேறு லெவலுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க சர்வரில். ஸோ சூப்பராக இருக்குது சர்வரே பார்க்க. இந்த மாதிரி நம்ம சர்வர் என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் எனிவேஸ் ஸோ இந்த சர்வர் வந்து நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து இதான் வந்து ஃபேடட் வீல் மேட்டர்லாம். ஓகேவா, ஸோ ஃபேடட் வீல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்த்தாக விட்டுருந்தாங்க, பட் நான் இன்னமும் போட்டு உங்களெல்லாம் அறுத்து வெறுப்பேற்ற விரும்பலை. ஸோ இந்த மாதிரி மெக்கல் MP40, ஒயிட் நிஞ்சா எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி விட்டுருக்காங்க. நம்ம சர்வருக்கு இந்த மாதிரிலாம் எதனால் விடமாட்டுறாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம சர்வரை விட பிரேசர் சர்வர் பிளேயர்ஸ் அதிகம். ஸோ நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ பிரேசர் சர்வரில் அவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம், பட் நம்ம சர்வரில் எதுக்காக அதிகமாக சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சும்மா ஸ்பின் பண்ணி விட்டேன். ஸ்பின் பண்ணதில் பிரேசர் சர்வர்லாம் ஒரு MP40 ஸ்கின் பர்மனன்ட் கிடைக்குதுனா பார்த்துக்கோங்களேன். நம்ம சர்வரில் ஆனால் கிடைக்காது எனக்கும் தெரியும், ஆனால் பிரேசர் சர்வர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து மெயினாக காட்டணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யாராவது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் கீழே வந்து அந்த ஆப்போட லிங்க் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஆப் பேர் என்னது, அந்த டர்னிப் ஆப்போட லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த ஆப்பை. ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது, இதான் வந்து ஆர்மரி. ஸோ ஆர்மரியில் எந்த ஸ்கினுக்குமே பவர் இருக்காது. ஓகேவா, நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்த ஸ்கினுக்குமே பவர் இருக்காது நம்ம ஆர்மரியில், ரைட்டா. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ காலம் தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.